அறிவுறுத்தி புகாரை முடித்து வைத்தனர். பாஜக நிர்வாகிகள் தொடர்ந்து அதிமுகவில் இணைந்து வருவதால் அதிமுக பாஜக இடையே மோதல் முற்றியுள்ளது. பாஜக தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில தலைவர் CTR நிர்மல்குமார் அதிமுகவில் இணைந்த நிலையில் இரு கட்சிகளுக்கும் இடையே வார்த்தை போர் மூண்டது. கோவில்பட்டியில் எடப்பாடி பழனிசாமியின் உருவப்படத்தை பாஜகவினர் எரித்தனர். ஆனால் அதே கோவில்பட்டியில் பாஜகவின் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட OBC பிரிவு துணைத் தலைவராக இருந்த கோமதி முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். இதேபோல் பாஜக தகவல் தொழில்நுட்ப அணியின் சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் அன்பரசு உள்ளிட்ட நிர்வாகிகள் 13 பேரும் பாஜகவில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளனர். இந்நிலையில் News 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த நிர்மல்குமார் தான் கட்சி மாறியதால் அதிமுகவை குற்றம் சாட்டுவது குழந்தைத்தனமானது என்றார். இல்ல, கட்சியில வந்து எனக்கு அதிருப்தின்னு ஒண்ணும் இல்லை. பட் இதுக்கப்புறம் இந்த கட்சியை வந்து சரியாக தமிழகத்துல ஒரு 15 வருஷத்துக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த கட்சிக்கு ஒரு ஒரு அந்த அளவுக்கு கடந்த 1.5 வருஷத்துல இது ஒரு அதல பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன்னு தான் சொல்லணும். அதுக்கு நீங்க வந்து கட்சியை அதிமுகவை நீங்க வந்து குறை சொல்லி பேசுறது ரொம்ப குழந்தைத்தனம், ரொம்ப இம்மேச்சூரிட்டி. இது வந்து இதுதான் ஒரு நான் சொல்ல வந்த நிறைய விஷயங்கள், இதுவும் ஒரு விஷயங்கள். வந்து நல்ல ஒரு ஒரு தெளிவான மனநிலையில் இருக்கக்கூடியவர் எடுக்கக்கூடிய முடிவாக இது இல்லை. ஏன்னா இது என்னுடைய தனிப்பட்ட முடிவு. தமிழ்நாட்டில் பாஜகவை அழிவை நோக்கி அண்ணாமலை கொண்டு செல்வதாக கூறியுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தமிழ்நாடு பாஜக தலைமையில் விரைவில் மாற்றம் வரக்கூடும் என தெரிவித்தார். அவர் படபடப்பின் உச்சில இருக்கின்றார், பயத்தின் தெளிவில்லாமல் பேசுகிறார். இந்த படபடப்பும் பயமும் எதுக்குன்னு தெரியல. ஏன்னா இந்த ஐடி இவங்க இருக்கிறதுனால என்ன ரகசியத்தை அவர் நிர்மல்குமார் வெளியிட்டுவாரோ என்னமோன்னு சொல்லி பதட்டமும் பயமும் ஏன் அண்ணாமலை இருக்குன்னு தெரியல. போற போக பார்த்து அண்ணாமலை பிஜேபி பாஜக ஏதோ ஒரு எந்த முடிவு எடுத்தாலும் இப்போ கூட்டணியை பற்றி முடிவு இறுதி முடிவு எடுக்க வேண்டியவர்கள் யார் என்று சொன்னால் அண்ணாமலை இல்லை. இந்த அண்ணாமலை இல்லாட்டா நாளைக்கு ஒரு உண்ணாமலை தலைவராக வருவார் தமிழ்நாட்டில் பிஜேபி. நாளைக்கே ஒரு தலைவர் மாத்தலாம். அதிமுக பாஜக இடையே சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்தாலும் கூட்டணியில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் கருத்து தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் ரெண்டு பக்கத்திலையும் கருத்துக்கள் வாயிலாக பரிமாறப்பட்டு வருகிறது. ஆனால் இதெல்லாமே செட்டில் ஆயிரும், இதுல ஒண்ணு பெரிய ஒரு இஷ்யூவா கிடையாது. கூட்டணிக்கு இதுல எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படிங்கன்னு நாங்க நம்புறோம். இப்ப சமீபத்தில் கூட வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமரை வந்து மீண்டும் பிரதமராக ஆக்குவதற்காக நாங்கள் உழைப்போம், அந்த கூட்டணியை தொடர செய்வோம் அப்படின்னு முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தெரிவிச்சிருக்கார். அதனால இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களுக்கு இடையில சில நேரத்துல எமோஷனல் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கறது ஒரு இயல்பானது தான். அது ஒண்ணு நான் ரொம்ப பெரிய ஒரு விஷயமா நாங்க பாக்கல, கூட்டணிக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும் நாங்க நினைக்கல. இந்த சூழ்நிலையில் நீண்ட காலமாக எதிர்பார்ப்பது நடந்தால் நல்லதுதான் என அதிமுக செய்தி தொடர்பாளர் பாபு முருகவேல் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் பாஜக தொழில்நுட்ப பிரிவு சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் அன்பரசு தன்னை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கிவிட்டதாக RK சரவணன் என்ற மாவட்ட துணைத் தலைவர் ட்விட்டர் பக்கத்தில் வீடியோ வெளியிட்டுள்ளார். மேலும் எப்போதும் பாஜகவில் நீடிப்பேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட மாநில துணைத் தலைவர் கருணாகராஜன் பொறுப்பில் இல்லாதவர்கள் பெயரை எல்லாம் அன்பரசு சேர்த்து அறிக்கை வெளியிட்டிருப்பதாக தெரிவித்தார். காலையில் ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு போகணும். எங்கள் ஐடி மாவட்ட தலைவர் உரத்தி அன்பரசு கூப்பிட்டு என்னை கட்டாயப்படுத்தி அதில் வந்து கையெழுத்து கூட வச்சாங்க. கூட வச்சுட்டு இப்போ வந்து சமூக ஊடகத்தில் வந்துட்டு நான் ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருகிறாங்க. நான் வந்து இன்றைக்குமே BJP தான் பயணிச்சிட்ருக்கேன். இன்றைக்கும் நான் வந்து திரு அண்ணாமலை அண்ணன்ஜி பின்னாடி தான் நான் வந்து பயணி